வணக்கம். நான் தற்போது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியின் கவிதை வரிகளில் எனக்கு மிகவும் பிடித்தவை. ஏன் பிடித்தது? புதுமை குன்றா தமிழ் இலக்கிய பூங்காவனிலே பூத்து குலுங்கும் பொலிவுறு மலர்கள் பல இருப்பினும் உண்ணவு வட்டாத உமை மலர்களை தமிழ் பாமாலை கிட்டிட்ட இந்திய மக்களின் உள்ளங்களில் சுதந்திர வேட்கையை தூண்டிய தேசிய கவியின் அழைக்கப்படும் மகா கவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரை நான் விரும்பும் கவிஞராவார். தேசிய கவி, சிந்துக்கு தந்தை, பைந்தமிழ் தேர்பாகன், செந்தமிழ் தேனி, நீடுயிர் நிற்க பாடி வந்த நிலா, திறம் பாட வந்த மரபன், அறம் பாட வந்த அறிஞன், குவிக்கும் கவிதை குயில் போன்ற பெருமைகளுக்கெல்லாம் உரியவர் முருக்கம் இசை முண்டாசு கண்ணன் பாட்டுத்தி பாரதியின் பாடல்கள் ஏராளம் ஏராளம். எமக்கு தொழில் கவிதை. இம் எப்பொழுதும் சேராதிருத்தல் என்று பாடிய ஒரே கவிஞர் உலகிலேயே பாரதியார் ஒருவர் தான். பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி, கும்மி பாட்டு போன்றவை இவரது படிப்புகளில் குறிப்பிடத்தக்க சிலவாகும். ஆங்கிலம், வடமொழி, வங்காளம், இந்தி முதலிய மொழிகளை நன்கறிந்திருந்தார். பாரதி எழுதிய பாட்டு ஒவ்வொன்றும் சுவைமிக்க மாணிக்கங்கள் என்று பாராட்டினார் வாவேசு ஐயர். பாரதி எழுதிய கவிதைகளிலேயே எனக்கு மிகவும் பிடித்தவை என்று இதைத்தான் நான் கூறுவேன். இந்திய மக்களின் உள்ளங்களை சுதந்திர வேட்கையை தூண்டியவர்களை கூறுவதா? பெண்ணடிமைக்கு குரல் கொடுத்த பாரதியின் வரிகளை கூறுவதா? பாரத தேசத்தின் பாங்கனை எடுத்துரைத்த பாடல் வரிகளை கூறுவதா? தமிழின் மேன்மையை தரணி போற்றி தான் எழுதிய வரிகளை கூறுவதா? பராசக்தி தான் வேடிவை தருவாள் என்று எண்ணி பராசக்தியிடம் முறையிட்டதை கூறுவதா? எதை விடுத்து எதை கூறுவேன் நான்? பாரத தேசம் என்ற தலைப்பில் சிந்து நதி நிலமணிலே சேல நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர திருநீர் பாட்டு சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டி எழுதும் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்கள தீவினிக்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். பாரத நாடு பழம் பெருமைகளை கொண்ட செல்வளம் மிக்க நாடு. மேற்கு வங்கத்தில் ஓடி வரும் நீரை கொண்டு இந்தியாவின் பிற பகுதிகளில் பயிர் செய்வோம் என்கிறார் பாரதி. பராசக்தி தனக்கு வேண்டியது தருவாள் என்று உறுதியாக நம்பினார். ஆகையால் தான் யமனையும் எதிர்க்கும் துணிவு அவருக்கு இருந்தது. அந்த ஏழை தேசிய கவிஞர் சுதந்திர நாட்டில் தன்னுடைய விருப்பத்தை பராசக்தியிடம் கூறுகிறார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய், நன் மாடங்கள் தூய் நிறுத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கீணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் என்கிறார். காணி நிலம், மாளிகை, தென்னை மரம், கிணறு இவையெல்லாம் வேண்டும் என்று பராசக்தியிடம் முறையிடுகிறார். இவையெல்லாம் எதற்காக? சுகமாக வாழ்வதற்காகவா? இல்லை, பாடல்கள் இயற்றி இவ்வயத்தை பாடித்திட வேண்டும் என்பதற்காக. புதுமையை வரவேற்க அச்சமில்லாத மனம் வேண்டும். அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் ஓரெல்லாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை துர செய்த போதிலும் அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்று இல்லையே என்று வீறு கொண்டு வருகிறார். எதையும் எதிர்க்கும் துணிவை நமக்கு வேண்டும். எத்தகைய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்கிறார். அக்னி குஞ்சு என்ற தலைப்பில் அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன். அதை அங்கொரு காட்டிலோ பொந்திலே வைத்தேன். வெந்து தளிந்தது காடு தனது வீரத்தில் குஞ்சு என்று முப்பென்று உண்டோ தத்தி தழுதித்தோம் என்கிறார். விண்மீன்கள் தன்மது இயற்கையின் இனிய காட்சிகள் இவற்றின் இடையே வாழ்பவர் மட்டும்தான் கவிஞனாக இருக்க முடியும் என்கிறார். அவர் தம் கும்மி பாட்டில் எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாடல் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மறுவெளில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று ஆயுசத்துடன் பாடுகிறார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நில் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடிய பாரதி மதம் பிடித்த யானையால் மிதிப்பட்டு உம்மை காயங்கள் உடல் முழுவதும் மரண வழியை பொறுத்துக் கொண்டார். 3 மாதங்களுக்கு பின்னர் 1921 செப்டம்பர் திங்கள் 11 தனது 38வது வயதில் இன்னுயிர் நீத்தார். இனி ஒரு விதி செய்வோம், அதை எண்ணாலும் காப்போம் என்ற பாரதியின் வாக்கைக்கு நம்ப இனி எதையுமே தமிழிலேயே செய்வோம் என்று விதி வகுத்துக் கொள்வோம். வாழ்க பாரதி, வளர்க அவரது புகழ். நன்றி.